ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் ஆர்ஜி. இன்றைக்கி நாம தமிழும் சரஸ்வதியும் சீரியலோட அப்கமிங் எபிசோட் தான் காய்ஸ் பார்க்க போகிறோம். இங்கே பூமி வந்து ஒரு ஃபங்க்ஷன் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனுக்காக மேகனாவை இன்வைட் பண்ணான்னு சொல்லிட்டு அவங்கள இன்வைட் பண்ணுறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் நமச்சி வந்து எப்படியாவது மேகனாவை இந்த இடத்த விட்டு கிளம்ப விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடங்கள் பண்ணி பார்க்குறாங்க. பட் ஆனால் மேகனாவும் அவங்க கூட இருக்க அந்த அம்மாவும் சேர்ந்து எப்படியாவது தமிழை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிடுறாங்க. அங்கே போனவுடனே தமிழோட வீட்டில் எல்லாருமே மேகனாவை பார்த்து ரொம்ப வரவேற்கிறாங்க. அதை வந்து மேகனாவை பார்த்து, பரவாயில்லம்மா, இந்த சின்ன வயசுலேயே இத்தனை கம்பெனிகளையும் இவ்வளோ நிர்வாகத்தையும் நீ வந்து ரொம்ப திறமையாக நிர்வாகம் பண்ணுறம்மா அப்படின்னு சொல்லி மேகனாவை ரொம்ப பாராட்டுறாங்க. உடனே மேகனா கூட வந்து அம்மா சொல்கிறாங்க, இல்லை மேகனா அம்மா எப்போவுமே ரொம்ப சிறந்தவங்க தான் அப்படின்னு சொல்லி அவங்கள பற்றியும் பெருமையாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழையாவும் இந்த மாதிரி தொழில்துறையில் ரொம்ப வந்து சாதனை படைச்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்காகவும் ஒரு பொண்ணு வெயிட்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொன்ன உடனே திடீர்னு சரஸ்வதி டென்ஷன் ஆகி, நான் இருக்கும்போதே தமிழுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி சரஸ்வதி டென்ஷன் ஆகுறாங்க. அதை கேட்டோன்னா நம்மச்சு அவங்க சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறாங்கம்மா, நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லி அமைதிப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் மேக்னா கூட அந்த அம்மா வந்து, நீ யாரும்மா, தமிழோட கம்பெனியில் வேலை செய்கிற ஒர்க்கர் தானேம்மா, நீ எதுக்காகம்மா டென்ஷன் ஆகிற அப்படின்னு சொல்லி அவங்களை கேட்ட உடனே தமிழ் வந்து டென்ஷன் ஆகி, இல்லை நீங்கள் எதுக்காக சரஸ்வதி இப்படி பேசுகிறீங்க, சரஸ்வதி தான் என்னோடய ஒய்ஃபு, அது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்குறாங்க. உடனே மேக்னாவும் ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க, என்னடா இது, இந்த மாதிரி தமிழுக்கு கல்யாணம் ஆனதை நம்மகிட்ட சொல்லாமே மறைச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் டென்ஷன் ஆகி ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் போதையும் ஷாக் ஆகுறாங்க, என்னடா தமிழுக்கு மேரேஜ் ஆனது நமக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. உடனே தமிழ் வந்து மேகனாவை பார்த்து கேட்குறாரு, ஏன் எனக்கு மேரேஜ் ஆன விஷயம் உங்களுக்கு யாருக்குமே தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு மேகனா சொல்கிறாங்க, இது வரைக்கும் வந்து நமச்சி உங்களுக்கு மேரேஜ் ஆன விஷயத்தையும் மறைச்சிட்டாங்க, உங்களை மறைச்சி தான் உங்களுக்கு நான் இவ்வளோ பிஸ்னஸையும் கொடுக்கறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அதனால் நீங்களும் நமச்சியும் சேர்ந்து எனக்கு துரோகம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு தமிழை பார்த்து சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே தமிழ் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நமச்சியை பார்த்து, ஏன்டா இப்படி எனக்கு துரோகம் பண்ணிட்டேன், எனக்கு மேரேஜ் ஆன விஷயத்தை நீ வந்து அவங்கக்கிட்ட சொல்லாமலே இவ்வளோ விஷயத்தையும் பண்ணியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நமச்சியை பார்த்து ரொம்ப டென்ஷனாக கத்துறாரு. அதுக்கப்புறம் மேக்னா வந்து, இந்த மாதிரி நீங்கள் என்னை ஏமாற்றி என்னோட கம்பெனியில் நான் உங்களுக்கு ஷேரும் கொடுத்துருக்கேன், உங்களை என்னோட பார்ட்னரும் ஆக்கியிருக்கேன், இப்படி என்னை ஏமாத்திட்டீங்களே அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு நடேசன் சொல்கிறாரு, ஏமா சரஸ்வதி அவரோட ஒய்ஃப்னு உனக்கு தெரியும் தானம்மா, ஏற்கனவே பெங்களூரில் நடந்த மீட்டிங்க்கு அவரோட வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவங்கள சொன்ன உடனே நேரம் பார்த்து தமிழும் சரஸ்வதியும் அவங்களோட மேரேஜ் ஃபோட்டோ வந்து கீழே வந்து விழுது. அதை பார்த்த உடனே மேகனா இன்னும் டென்ஷன் ஆகி, நீங்கள் வந்து என்னை ஏமாற்றி இந்த மாதிரி என் கம்பெனியில் ஷேர்லாம் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பார்த்து நீங்கள் துரோகம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி மேகனா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தமிழ் ரொம்ப டென்ஷன் ஆகி நமச்சியை பார்த்து, ஏன்டா இப்படி எனக்கு துரோகம் பண்ணிட்டா, இப்படி எல்லாத்தையும் மறைச்சி என்ன வந்து ஏமாளியாக்கிட்டியடா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறாரு. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது கைஸ். அப்கமிங் எபிசோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சி யூ.